गुड आफ्टरनून स्टूडेंट्स तो नेक्स्ट நாம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா பிளாட்டிக் எலிமெண்டஸ் ஆஸ்கில் எலிமெண்டஸ் அனலிடா சோ தி கிங்டம் அனிமலியாவுல இதுக்கு முன்னாடி போரிஃபெரா சீலண்டிரேட்டா அண்ட் டீனோபோரா அப்படிங்கற ஃபைலம் எல்லாம் லேர்ன் பண்ணியாச்சு சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா பிளாட்டிக் எலிமெண்டஸ் சோ பிளாட்டிக் எலிமெண்டஸ் நாம செப்பரேட் பண்ணலாம் பிளாட்டி அப்படினா பிளாட் சோ தட்டையா இருக்கும் அதாவது ஃப்ரண்டும் சரி பேக்கும் சரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே தட்டையா இருக்கும் அதுதான் பிளாட் சோ ஹெல்மிண்டஸ் அப்படின்னா வேர்ம் சோ ஹெல்மிண்டங்கிறது வேர்ம் அப்போ தட்டையா இருக்கிற புழுக்கள் எல்லாமே தட்டை புழுக்கள் சோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ ஏன் அப்படின்னா சோ இதுக்கு முன்னாடி இருந்த பைலம் எல்லாமே இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் இதுல அப்பியரன்ஸ் ஆயிருக்கும் சோ அதனாலதான் இது வந்துட்டு ஒரு சில கேரக்டர்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் சோ நெக்ஸ்ட் இது வந்துட்டு பிளாட்டண்டா இருக்கும் சோ அதனோட ஹெட் ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா செப்பலைசேஷன் சோ ஹெட் ரீஜன் வந்துட்டு நல்லா டெவலப் ஆயிருக்காது ஆனா சோ அப்போ கொஞ்சமா ஓரளவுக்கு ஹெட் அப்படிங்கிற ரீஜன் அதுல இருக்கும் சோ மற்ற ஆர்கானிசம்ல இருக்கிற மாதிரி நாட் வெல் டெவலப்டு சோ இந்த இடத்துல அந்த ஹெட் ரீஜன்ங்கிறது ஓரளவுக்கு ஃபார்மேஷன் ஆயிருக்கும் சோ ஃபார்மேஷன் ஆஃப் ஹெட் இஸ் கால்ட் செப்பலைசேஷன் அப்ப மாடரேட் செப்பலைசேஷன்ங்கிறது சோ இந்த இதுலதான் அந்த ஹெட்ரிஜன்ங்கிறது ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடி பார்த்த பைலம்ல ஹெட்ரிஜன் இருக்காது சோ இந்த பிளாட்டிக் எலிமெண்ட்ஸ்ல ஹெட்ரிஜன் ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த பிளாட்டிக் ஹோம்ஸ்ல நிறைய ஹோம்ஸ் என்ன அப்படின்னா எண்டோ பேரசைட் சோ எண்டோ பேரசைட் என்ன சோ எண்டோனா இன்சைட் எண்டோங்கிறது இன்சைட் பேரசைட்னா ஒட்டுண்ணி எண்டோ பேரசைட் சோ ஒரு ஹோஸ்ட் பாடிக்கு உள்ள இருக்கிற பேரசைட் எல்லாமே எண்டோ பேரசைட் சோ அது எப்படி உள்ள வந்து அட்டாச் ஆயிருக்கும்னா வித் தி ஹெல்ப் ஆஃப் ஹூக்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் ஹூக்ஸ்னா கொக்கி மாதிரி இருக்கும் சர்க்கிள்ஸ்ங்கிறது என்னன்னா சோ அந்த ஹோஸ்ட் பாடியில அட்டாச் ஆயிருக்கும் அது ஒட்டி இருக்கிறதுக்கு இந்த சர்க்கிள்ஸ் தான் அதே மாதிரி சோ அந்த ஹோஸ்ட் பாடியில இருக்கிற அந்த எனர்ஜி அண்ட் பிளட் எல்லாமே சக் பண்ணி எடுக்கும் சோ அதுக்கு சர்க்கிள்ஸ் தேவைப்படும் சோ இந்த சர்க்கிள்ஸ் அண்ட் ஹூக்ஸ் எல்லாமே செப்பரைசேஷனுங்கிற அந்த ஹெட் ரீஜன்ல இருக்கும் சோ இந்த ரெண்டு தான் ஒரு பிளாட்டிக் ஹெல்மெண்டஸ் வந்துட்டு பேரசைட்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சோ இதுல இருக்கிற செக்மெண்டேஷன் எல்லாமே சூடோ செக்மெண்டேஷன் சூடோ அப்படின்னா ஃபால்ஸ் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டா தனித்தனியா இருக்கும் ஆனா இந்த இடத்துல செக்மெண்டேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா நல்லா செக்மெண்டேஷன் இருக்காது அதாவது வெளியில செக்மெண்ட் இருக்கும் ஆனா அந்த உள்ள வந்துட்டு பாடிக்கு உள்ள அந்த மசில்ஸ்ல செக்மெண்டேஷன் இருக்காது சோ அதனால இது என்னன்னா சூடோ செக்மெண்டேஷன் அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் இந்த பிளாட்டிக் ஹெல்மெண்டஸ்ல வந்துட்டு சீலோ வந்துட்டு அதுல இருக்காது சோ அது வந்துட்டு என்னன்னா ஏ சீலோமேட் சோ பிளாட்டிக் ஹெல்மெண்டஸ்ல சீலோம் இருக்காது சோ அதுல ட்ரிபுலோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் தான் அது சோ அதுல எண்டோடேம் எக்டோடேம் அண்ட் மீசோடேம் இது மூணுமே இருக்கும் ஆனா அதுல கேவிட்டி இருக்காது சோ அதனால இது என்னன்னா ஏசிலோமேட் சோ அதே மாதிரி சோ இதோட பாடி பார்த்தோம்னா பயோலேட்ரலி சிமெட்ரிக்கல் சோ சிமெட்ரி ஆல்ரெடி பார்த்தாச்சு இந்த சிமெட்ரிக்கல் என்னன்னா சோ இந்த ஆர்கானிசம் ஒரு பிளான்ல நம்ம டிவைட் பண்ணோம் நமக்கு ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும் சோ இதுல வந்துட்டு ஒரே ஒரு பிளான் தான் இருக்கு அதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும் சோ அதனால இது வந்துட்டு பயோலேட்ரல் சிமெட்ரிக்கல் சோ அதுக்கப்புறம் இதுல மூணு ஜெர்ம் லைன்ஸ் இருக்கிறதுனால சோ அதை வந்துட்டு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னு சொல்றோம் சோ இதுல டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துட்டு நல்லா டெவலப் ஆயிருக்காது சோ இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சோ இது எதுல இருக்கும் அப்படின்னா லிவர் ஃப்ளூக்ல இருக்கும் சோ லிவர் ஃப்ளூக்கு என்னன்னா ஈரல் புழு அப்படிங்கிறது தான் லிவர் ஃப்ளூ சோ இதுல ஆர்கானிசம் வந்துட்டு செப்பரேட் செக்ஸா இருக்காது அது மோனிசியஸ் சோ செப்பரேட் செக்ஸ் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியா இருக்கும் ஆனா மோனிசியஸ் என்ன அப்படின்னா ஒரே ஆர்கானிசம் தான் அதுலயே மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும் அதனால மோனிசியஸ் சிங்கிள் ஆர்கானிசம் தான் அதுல சோ இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் செல்ஸ் கால்ட் பிளேம் செல்ஸ் சோ பிளேம் செல்ஸ்ங்கிறது எதுல எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னா வேஸ்ட் ப்ராடக்ட எலிமினேட் பண்றது சோ அதே மாதிரி ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னா ஸோ அது வாட்டர் கண்டென்ட் வெளியில வாட்டர் இருக்கோ இல்லையோ ஸோ அதுக்கு வெளியில இருக்கிற வாட்டருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா பாடி வாட்டரை மெயின்டைன் பண்ணும் ஸோ அதுதான் ஆஸ்மோ ரெகுலேஷன் ஸோ இது பிளேம் செல்ஸ்னு ஏன் நேம் வந்து அப்படின்னா ஸோ இது வந்துட்டு செல்ஸ் பார்க்கறதுக்கு அந்த பிளேம் ஸோ ஏதாவது பிளேம் மாதிரியே இருக்கும் ஸோ அதனால இது பிளேம் செல்ஸ் சொல்றோம்
இதுல ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்கும், அதாவது பாடிக்கு உள்ளதான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், ஸோ அதுல நம்ம பார்த்தாச்சு டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு எம்பிரியோவா இருக்கும், அந்த எம்பிரியோன்றது டைரக்டா அடல்ட் ஸ்டேஜ்ல வருது டைரக்ட். இன்டைரக்ட் அப்படின்னா, ஸோ அந்த எக் இருக்கும், எக்ல இருந்து லார்வா வரும், லார்வால இருந்து அடல்ட் ஸ்டேஜ், இந்த மாதிரி லார்வல் ஸ்டேஜ் வந்துதான் வரும். ஸோ அதனால இது இன்டைரக்ட். ஸோ இதுல லார்வல் ஸ்டேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லார்வல் ஸ்டேஜ். ஸோ இதுல ஒவ்வொரு இடத்துக்குமே அந்த லார்வல் ஸ்டேஜ் என்ன வேணா டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்னன்னா மெராசிடியம், ஸ்போரோசிஸ், ரெடியா அண்ட் செக்கேரியா, ஸோ இது எல்லாமே ஒரே ஆர்கானிசத்தோட லார்வல் ஸ்டேஜ் தான். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இந்த பிளாட்டிகல் மிதஸ் வந்துட்டு ரெண்டு ஹோஸ்ட்ல சர்வைவ் ஆகும். ஸோ ஒன்று வந்துட்டு பிரைமரி ஹோஸ்ட், இன்னொன்று செகண்டரி ஹோஸ்ட். ஸோ ஒரு சில ஆர்கானிசம் என்ன வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் டேப்வாம், டேப்வாம்ங்கிறது நாடாப்புழு. ஸோ அதுக்கு பிரைமரி ஹோஸ்ட் ஒன்று இருக்கு, இன்னொன்று செகண்டரி ஹோஸ்ட் இருக்கு. பிரைமரி ஹோஸ்ட் என்னன்னா அனிமல், ஃபார் எக்ஸாம்பிள் பிக்ல இருக்கும், இன்னொன்று கவுலியும் இருக்கும். ஸோ செகண்டரி ஹோஸ்ட் யாரு அப்படின்னா ஹியூமன். ஸோ அப்போ ஹியூமன்ங்கிறது செகண்டரி ஹோஸ்ட். அப்போ ஒரு சில லார்வல் ஸ்டேஜ் எங்க இருக்கும் அப்படின்னா ஹியூமன்ல இருக்கும், அதுக்கப்புறம் ஹியூமன்ல இருந்து வெளியே வந்த பிறகு ஒரு சில லார்வல் ஸ்டேஜ் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் ஸோ அந்த பீக் ஆர் கவ் அதனோட பாடிக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த பிளாட்டிகல் மிதத்துல டேப் வார்ம், அதே மாதிரி ஒரு சில ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு போஸ்ட் பாடி கண்டிப்பா தேவைப்படும். ஸோ இதனோட எம்பிரியோ வந்துட்டு பாலி எம்பிரியோன்னு சொல்றோம். பாலினா மெனி, பாலிங்கிறது மெனி, எம்பிரியோ அப்போ நிறைய எம்பிரியோ இருக்கும். ஸோ ஒரே ஒரு எக்ஸெல் தான் இருக்கும், ஒரே ஒரு ஓவம் இருக்கும், அந்த ஓவம்ல இருந்து ஒரே ஒரு எம்பிரியோ டெவலப் ஆகும். இதுதான் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஆனா ஸோ இந்த லிவர் ஃப்ளூக்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு எம்பிரியோ இருக்கும், அந்த எம்பிரியோ நிறைய எம்பிரியோ டெவலப் ஆகும். ஸோ அதுதான் பாலி எம்பிரியோ. ஸோ ஃப்ரம் எ சிங்கிள் எம்பிரியோ மெனி எம்பிரியோஸ் ஆர் டெவலப்டு, தட் இஸ் கால்டு பாலி எம்பிரியோ. எக்ஸாம்பிள் லிவர் ஃப்ளூக். ஸோ இதனோட பிளாட்டிக் எலிமெண்ட்ஸ்லயே இம்பார்ட்டன்ட் ஒரு ஆர்கானிசம் அது பிளனேரியா. ஸோ பிளனேரியாவில் பார்த்தோன்னா இது இதுவுமே தட்டை புழு தான். ஸோ மற்ற ஆர்கானிசம்ஸ்ல இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா இதனோட ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. ஸோ இதுக்கு வந்துட்டு அந்த டெத்துங்கிற ஒரு இதுவே இல்லை. ஸோ அதுக்கு டெத்துங்கிற நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஸோ அந்த பிளனேரியாவில் சிங்கிள் பீஸ், அதாவது சின்ன பீஸ் நம்ம கட் பண்ணிட்டா கூட அந்த சிங்கிள் பீஸ் இன்னொரு ஆர்கானிசம் டெவலப் ஆகும். ஸோ அதுதான் பிளனேரியா. ஸோ அதனால் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு ஹியூமன் பீயிங்கே ஒரு நெயிலாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே கட் பண்ணிட்டா மறுபடியும் டெவலப் ஆகும். ஸோ அதே மாதிரி மற்ற ஆர்கன்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகுது, ஆனால் பிளனேரியாவில் அது வந்துட்டு நம்ம எத்தனை பீஸாக கட் பண்ணி போட்டாலும் ஸோ அத்தனை பீஸும் டெவலப் ஆகும். ஸோ அதுதான் பிளேனரோட ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆஸ்கல் மிதஸ். ஸோ ஆஸ்கல் மிதஸ் இன்னொரு நேம் என்ன, நெமட்டோட் அண்ட் தட் இஸ் கால் ரவுண்ட் வார்ம்ஸ். ஸோ இதெல்லாமே தட்டையாக இருக்கும், செது வந்து எப்படின்னா உருளையாக இருக்கும். ஸோ அதுதான் ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆஸ்கல் மிதஸ் ரெண்டாவது நம்ம ஃபீல் பண்ணலாம். ஆஸ்கல் அப்படிங்கிறது கேவிட்டி. ஸோ கேவிட்டிஸ் அப்படின்னா வார்ம்ஸ். ஸோ இதில் வந்து கேவிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸோ இந்த ஆர்கானிசம் வந்துட்டு ட்ரூ சீரோன்னு நம்ம இதில் சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்துட்டு ஏ சீரோவே இருக்காது. சொல்றோம் ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா ஃப்ரீ லிவிங், ஃப்ரீ லிவிங்னா தனியாகவே அது சர்வைவ் ஆகும். ஸோ அதே மாதிரி பேரசைட்டிக், ஸோ பேரசைட்டிக் ஆன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இப்போ பேரசைட்டிங்கிறது ஒட்டி ஒட்டி வாழ்றதாவது ஒட்டுண்ணி, ஒரு ஆர்கானிசமை ஒட்டி தான் வாழும். ஸோ அது வந்துட்டு பேரசைட்டிக். ஸோ இதில் சூடோ சிலோமேட். ஸோ நெக்ஸ்ட் அன்செக்மெண்டட். ஸோ இதில் சூடோ செக்மெண்டேஷன், அதாவது பிளாட்டிகம்ஸில் சூடோ செக்மெண்டேஷன் படித்தோம். அப்போ சூடோ செக்மெண்டேஷன் வந்து செக்மெண்டேஷன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ள செக்மெண்டேஷன் இருக்காது, வெளியில தான் செக்மெண்டேஷன் இருக்கும். அது வந்துட்டு சூடோ செக்மெண்டேஷன். அந்த இடத்துல அன்செக்மெண்டட், அன்செக்மெண்ட் அது செக்மெண்டே இருக்காது, உருளையாக இருக்கும். ஸோ இதில் கியூட்டிகல் ஒன்று இருக்கு. அப்போ கியூட்டிகல் அப்படின்னா இட்ஸ் எ ப்ரொடெக்டிவ் லேயர். ப்ரொடெக்டிவ் லேயர் அப்படின்னா ஸோ அந்த சூடோ சிலமெட் வந்துட்டு சரி அன்செக்மெண்டடு இருக்கும். அந்த அன்செக்மெண்டடாக இருக்கிறதுனால ஸோ அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு
நேச்சுரலாவோ இல்ல எக்ஸ்டர்னல் என்வரன்மெண்டல் ஃபேக்டர்னால அந்த பாடிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ண வந்துட்டு கியூட்டிகுலர் அப்படிங்கிறத ஒரு அவுட்டர் கவர் வந்துட்டு அந்த ஆஸ்கல் மிஸ்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ டெவலப்மெண்ட் வந்துட்டு நல்லா டெவலப்மெண்ட்டு ஆன அலிமெண்ட்ரி கெனால் இருக்கு. ஸோ அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னா ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். ஸோ அதாவது மவுத்துல இருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே அலிமெண்ட்ரி கெனால்னு சொல்றோம். ஸோ அந்த அலிமெண்ட்ரி கெனால் வந்துட்டு வெல் டெவலப்டு. ஸோ இதுல வந்துட்டு இன்கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் பிளாட் கெலிமிஸ்ல டெவலப் இது டைஜஸ்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ அது வந்துட்டு இன்கம்ப்ளீட்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி இந்த ஆஸ்கெமிஸ்ல வந்துட்டு கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் அண்ட் வெல் டெவலப்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இதோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எப்படி நடக்கும் அப்படின்னா ரெனட்டி அப்படிங்கிற கிளாண்ட்ஸ்ல தான் நடக்கும். ஸோ ரெனட்டிங்கிற கிளாண்ட்ஸ்னால தான் ஸோ எக்ஸ்கிரீஷனே நடக்குது. இதுதான் வேஸ்ட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணும். ஸோ இதுல மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிங்கிற செப்பரேட் செக்ஸஸ் இருக்கு, மேலும் இருக்கு ஃபீமேலும் இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேல வந்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அஸ்காரிஸ் சொல்லலாம். ஸோ இந்த அஸ்காரிஸ்ல மேல் வந்துட்டு சின்னதா இருக்கும். ஸோ ஆனா ஃபீமேல் வந்துட்டு பெருசா இருக்கும். ஸோ அப்போ இதுதான் பெரிய வித்தியாசம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் அஸ்காரிஸுக்கு வித்தியாசமே இந்த லார்ஜ் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் எங்க நடக்கும், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஸோ அதாவது ஃபெர்டிலைசேஷனும் இன்டர்னல். அதே மாதிரி டெவலப்மெண்ட் வந்துட்டு இது வந்துட்டு எப்படி இருக்கும்னா டெவலப்மெண்ட் இன்டெரக்டாகவும் இருக்கும் டைரக்டாகவும் இருக்கும். ஸோ ரெண்டும் மேல் அண்டு ஃபீமேல் தனித்தனி இருக்கிறதுனால ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான். ஸோ அதே மாதிரி டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னா டைரக்டாகவும் இன்டெரக்டாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி இது வந்துட்டு ஓவி பேரஸ்ன்னு சொல்கிறோம். ஓவி பேரஸ் அப்படின்னா எக்கு ப்ரொடியூஸ் பண்ணும், அது வந்துட்டு ஓவி பேரஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா அஸ்காரிஸ். ஸோ அதே மாதிரி ஓவோ விவி பேரஸ் சொல்றோம், அதாவது எக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ஆனால் அது பாடியை விட்டு வெளியே வராது. ஸோ அஸ்காரிஸ்ல எக் வந்துட்டு வெளியில லே அவுட் பண்ணிடும் ஆனால் இதுல ஓவோ விவி பேரஸ்ங்கிறது என்ன அப்படின்னா எக் இருக்கும் அது வந்துட்டு வெளியில ரிலீஸ் பண்ணாது, அது பாடிக்குள்ளேயே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன உச்சிரேரியா அப்படிங்கிறது. ஸோ டெவலப்மெண்ட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஸோ இதுல வந்துட்டு டைரக்டாகவும் டெவலப் ஆகும், அதே மாதிரி லார்வல் ஸ்டேஜும் இதுல இருக்கு. ஸோ இதுல ஃபர்தரா நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உச்சிரேரியா பேண்ட் கிராஸிங்னு சொல்லலாம். ஸோ உச்சிரேரியாங்கிறதும் ஒரு ஆஸ்கிலிமிதஸ் உருளை புழு தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னா மலேரியாவுக்கு அடுத்தது ஸோ ஒரு டெட்லி டிசீஸ், அதாவது ரொம்ப மோசமான ஒரு நோயை கொடுக்குறது என்ன அப்படின்னா இந்த உச்சிரேரியா பேண்ட் கிராஸி அப்படிங்கிறது. இது வந்துட்டு எலிஃபென்ட் ஆசிட்னு சொல்லுவாங்க, அதாவது ஏனைக்கால் நோய். அதாவது ஒரு மஸ்கிட்டோ கியூலெஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவாங்க, அந்த கியூலெஸ் மஸ்கிட்டோ வந்துட்டு ஸோ அது ஹெல்த்தி பர்சனை பைட் பண்ணும்போது அது பாடியில் இருக்கிற அந்த நெமட்டோட என்ன பண்ணா அந்த ஹெல்த்தி பர்சனுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ இந்த உச்சிரேரியா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹெல்த்தி பர்சனுக்குள்ள போயிட்டு ஸோ அது டெவலப் ஆகும். ஸோ அப்போ டெவலப் ஆகிட்டு ஸோ அந்த லிம்ப் நோட்ஸை என்லார்ஜ் பண்ணிவிடும். அப்போ கால் வந்துட்டு ரொம்ப பெருசாகும், என்லார்ஜ்மெண்ட். ஸோ அப்போது பார்க்கறதுக்கு ஏனைக்கால் மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது வந்துட்டு எலிஃபென்ட் டயாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ அனலிடா. ஸோ அனலிடாங்கிறது என்னன்னா ஸோ வளைத்தசை குழுக்கள்னு சொல்லுவோம். ஸோ இதில் மசில்ஸ் இருக்கு. ஸோ இந்த மசில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத் மசில்ஸ் தான். ஸோ இந்த ஸ்மூத் மசில்ஸ் வந்துட்டு லோக்கோமோஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோக்கோமோஷனுங்கிறது ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறது தான் லோக்கோமோஷன். ஸோ இப்போ அனல்டாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா செக்மெண்டேஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் செக்மெண்டேஷன் எதுவுமே இல்லை, ஆனால் அந்த அனல்டாவில் தான் செக்மெண்டேஷனே ஃபார்ம் ஆகுது. அப்போ செக்மெண்டேஷன் அப்படின்னா ஸோ எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி செக்மெண்டட். அப்போ வெளியில பார்க்கும்போதும் செக்மெண்டேஷன் இருக்கும், உள்ள இருக்கும்போதும் மசில்ஸ்ல செக்மெண்டேஷன் இருக்கும். அதனால இதை வந்துட்டு செக்மெண்டேஷன் சொல்றோம். அதே மாதிரி இது ஃப்ரீ லிவிங் அண்ட் பேரசைட்டிக். ஸோ ஃப்ரீ லிவிங்னா தன்னிச்சையாகவும் இருக்கும், பேரசைட்டிக்ங்கிறது ஒரு ஹோஸ்ட் பாடிக்குள்ள ஒட்டியும் இருக்கும். ஸோ இது சீலோமிக் ஃப்ளூயிட் இதில் இருக்கு. சீலோமிக் ஃப்ளூயிட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் சீலோம். அப்போ இதுல வந்துட்டு ட்ரூ சீலோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பிளாட்டிக் எலிமெண்ட்ஸ்ல ஏ சீலோமேட், இந்த ஆஸ்கெலிமெண்ட் சூடோ சீலோமேட், ஆனா இந்த அனலிடா வந்துட்டு ட்ரூ சீலோமேட். ஸோ நெக்ஸ்ட் இந்த சீலோமிக் ஃப்ளூயிட் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு ஹைட்ரோஸ்கெலிட்டனா ஃபார்ம் ஆகும். ஹைட்ரோங்கிறது அது லிக்யூடு தான், ஆனால் அந்த லிக்யூட் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். அது வந்துட்டு ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னா ஒரு பாடிக்கு ஒரு ஷேப்பு கொடுக்குறது தான் ஸ்கெலிட்டல். ஸோ இந்த இடத்துல ஹைட்ரோஸ்கெலிட்டனாக இருக்கிறது என்னன்னா அந்த சீலோமிக் ஃப்ளூயிட். அப்போ இந்த ஹைட்ரோஸ்கெலிட்டன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபார் லோக்கோமோஷன். ஸோ அப்போ அது லோக்கோமோஷன் ஆகணும், ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா ஸோ நிறையா பார்ட்ஸ் இருக்குது, அதெல்லாமே சேர்ந்து தான் லோக்கோமோஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ அது என்னென்னங்கிறத லேட்டராக பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட்னு சொல்லுவோம். ஏன் மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட்னா
ஸோ அதுல நிறைய செக்மெண்டேஷன் இருக்கும். எல்லா செக்மெண்டேஷனுமே பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆர்கன் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ அதனால இது மெட்டா மெரிசன் சொல்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா செப்டான் இருக்கும். செப்டாங்கிறது என்னன்னா ஒவ்வொரு மசில்ஸுக்கும் இடையில ஒரு வால் இருக்கும், அதுதான் செப்டா. ஸோ நெக்ஸ்ட் லோகமோஷன்ல இன்வால்வ் ஆகுறது என்ன அப்படின்னா லாங்கிடியூட்னலி சர்க்குலர் மசில். ஸோ அந்த டேப் அந்த அண்டர்டால பார்த்தோம் அப்படின்னா எத்வாம் தான் எக்ஸாம்பிள். ஸோ எத்வாம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதுல நிறைய சர்க்குலர் மசில்ஸ் இருக்கும். அந்த சர்க்குலர் மசில்ஸ் தான் என்ன பண்ணணும்னா லோகமோஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அப்போ இந்த சர்க்குலர் மசில் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட் ரீஜன் வந்துட்டு ஃப்ரண்ட்ல மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேக்கில் இருக்கிற அந்த போஸ்டீரியர் ரீஜன் வந்துட்டு என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் ஷிக் ஆகும். அது இது எக்ஸ்டெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஷிக் ஆகும். இந்த மாதிரி மாறி மாறி வரும். அப்போ இது எதனால நடக்குது அப்படின்னா அந்த மசில்ஸ்னால தான் ஸோ இந்த லோகமோஷனு நடக்குது. இது வந்துட்டு பேராபோடியான்னு சொல்றோம். ஸோ பேராங்கிறதுனா ரெண்டு சைடுலுமே இருக்கும். போடியாங்கிறது லேக், அதாவது பக்கவாட்டு கால்கள்னு சொல்லுவோம். அப்போ பேராபோடியா எதுல இருக்குன்னா நீரிஸ்ல இருக்கு. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்விம்மிங்க்கு யூஸ் ஆகுது. ஸோ நீரிஸ் பார்க்கறதுக்கு எப்படி அப்படின்னா அது சென்டிபீட், அதாவது கூறான்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரியே இந்த நீரிஸ் இருக்கும். ஆனா இந்த நீரிஸ்ங்கிறது எதுல வருது அப்படின்னா இது வந்துட்டு அனிலடாவில வருது. ஆனா இந்த சென்டிபீடுங்கிறது எதுல வரும் அது ஆத்திரப்போடால வரும். ஸோ எத்வாம் வந்துட்டு இந்த அனிலடாவில ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதுல சீட்டேன்னு ஒன்று இருக்கும். சீட்டேங்கிறது என்ன அப்படின்னா ஸோ அந்த எத்வாமுக்கு கீழே சின்ன சின்ன கால் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் சீட்டே அப்படிங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் இது வந்துட்டு எத்வாம் மாதிரி சின்ன அப்படின்னா இதுல சின்ன சின்ன ஹேர் செல்ஸ் மாதிரி, அதாவது ஹேர் ஃபாலிகல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சீட்டேன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாகவே என்ன ஆகும்னா மெட்டாமெரிக்கலி செக்மெண்டேடு. ஸோ அப்போ இந்த சீட்டேவும் மூவ் ஆகும், லோகமோஷனுக்கு இன்வால்வ் ஆகும். இந்த மசில்ஸுமே லோகமோஷன்ல இன்வால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ரீஜியன் எக்ஸ்டெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் இது ஷ்ரிங்க் ஆகும். இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். ஸோ இதோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம்னா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது இந்த பைலம்லயே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்துட்டு ஹியூமன் பீயிங்ல இருக்கிற இந்த க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதுலயும் இருக்கும். இதுக்கப்புறமா பார்க்க போற அந்த அனிமல்ஸ்ல ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். ஏன்னா அதுல வந்துட்டு பிளட் டைரக்டாவே அந்த ஆர்கன் மேலே டிஷ்யூ மேலேயோ இதாகும், அதே ரீச் பண்ணும். ஆனா இந்த இடத்துல சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் தான் இருக்கும். அதாவது ஆர்கன்ஸ் இருக்கும், பிளட் வெசல்ஸ் இருக்கும், அது டைரக்டா அந்த ஆர்கனுக்கு வந்துட்டு ஒரு கேபிலரிஸ் மூலமா பிளட்டை பாஸ் பண்ணிவிடும். ஆனா மற்ற ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா அந்த பிளட் வந்துட்டு டைரக்டா அந்த டிஷ்யூ மேலேயே விழும். ஸோ இதுல ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்கு. ஸோ ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் பார்த்தோம்னா இதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஹீமோக்ளோபின், ஒன்னு குளோரோ குளோரின் அப்படிங்கிறது. ஸோ ஹீமோக்ளோபின் குளோரோ குளோரின் இது ரெண்டுமே ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் தான். அப்போ உள்ள வர அந்த ஆக்சிஜனை இது பைண்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த மற்ற எல்லா செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்டோட ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னா ஸோ இந்த பிரெயின் தான். ஸோ அதுக்குன்னு ஒரு பிரெயின் இருக்கணும். அது எல்லாமே ஓவரால் பாடி ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த இடத்துல பிரெயின் எல்லாமே டெவலப் ஆனது இல்லை. ஆனால் பிரெயினுக்கு பதிலாக இதில் கேங்லியான் இருக்கும். அந்த கேங்லியான் வந்துட்டு இந்த எஸ்வாமில் இருக்கிற அந்த நெவ் கார்டுன்னு ஒன்று இருக்கு, நெவ் கார்டு இருக்கும், அது கூட கனெக்டா இருக்கு. அப்போ இந்த இடத்துல கேங்லியான் தான் பிரெயினா ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஃபர்தரா நல்லா டெவலப் பண்ண ஆர்கானிசம் தான் பிரெயின் இருக்கும். ஆனா இதுல பிரெயின் இல்லை, இன்ஸ்டெட் ஆஃப் பிரெயின் ஸோ இட் ஹேஸ் கேங்லியான். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதுல நடக்குது, டெவலப்மெண்ட் இருக்கு. டெவலப்மெண்ட் டைரக்டாகவும் இருக்கும், இன்டைரக்டாகவும் இருக்கும். அப்போ இன்டைரக்ட் அப்படின்னா லாவா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுல மோனிசிஸ் இருக்கு, டைசிஸ் இருக்கு. மோனிசிஸ்னா ஒரு சில ஆர்கானிசம்ஸ்ல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அதுலயே இருக்கும், அது மோனிசியஸ். ஸோ எக்ஸாம்பிள் எத்வாம். இதுவே டைசிஸ் அப்படின்னா செப்பரேட் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே தனித்தனியா இருக்கும், அது டைசியஸ். ஸோ எக்ஸாம்பிள் லீஷ் அண்ட் நீரிஸ். ஸோ லீஷ்ங்கிறது அட்டை. ஸோ அடுத்ததோட லார்வல் ஸ்டேஜ் எது அப்படின்னா ப்ரோகோபோர் லார்வா. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த டோக்கோபோர லார்வா இருக்கிறதுனால ஸோ இதோட டெவலப்மெண்ட் என்னன்னா இது வந்துட்டு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கு வெல் நவுன் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா எத்வாம் தான் இந்த அனில்டாவுக்கு நல்ல எக்ஸாம்பிள்.